सॉरी நெல்பாடி கிராமம் சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்துக்கு இருக்கிறோம். மேல்பாடி இந்தியன் மேப் இவங்களாம் அதுக்கு போயிட்டு வராங்க வேன் போதில் அவங்க எல்லாம் அதுக்கு போயிட்டு வராங்க. ரொம்ப 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 பிரம்மாண்டமாக தோப்பு உன்னை யாரு ஓடிக்கொண்டிருக்கிறது? இந்த ஆற்றின் கரையில் இந்த சோழர் காலத்து கோயில் வா 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 ஆயிரத்தி 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பராந்தக சோழனால் கட்ட ஆரம்பித்த ராஜராஜ சோழனால் கட்டி முடிக்கப்பட்ட அற்புதமான சிவன் கோயில். அப்படியே திரும்ப சொல்லு, செகண்ட் திரும்ப. ஆமா
கோயிலின் இரண்டாம் பிரகாரம். அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு அன்பினிஷ்டு வா வா சீக்கிரம் வா. கொடை வேற எடுத்துன்னு வரல. எடுத்து வந்து கொடுத்த கலை நயம் மிக்க சிற்பங்களுடன் அமைக்கப்பட்ட கல் தூண்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக சிதைக்கப்பட்டு விட்டது அல்லது பாதியில் விடப்பட்டது. சிதைக்கப்பட்ட மாதிரி தெரியல. சிங்கவாகனம், தேவியோட சிங்கவாகனம். ஓஹோ, ஓ அப்ப இப்படி இருந்திருக்காது. அதுக்கு வேண்டி பிரகாரமா இருந்திருக்கு. இது நடந்து வேற இது க்ளோஸ் பண்ணின பிரகாரம் இதோ உழுந்திருக்கு பாருங்க. பாரு பாருங்க, ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல இது மூடின இதுவாக தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ பாருங்க, இந்த பாருங்க பலிப்பீடம், அப்புறம் பாருங்க சிங்க வாகனம், நேராக அம்மன், அதனுடைய கோபுரம். அதுக்கு செல்கின்ற இந்த வழி தடம் வந்து ஒரு அமைக்கப்பட்டிருந்த இந்த வந்து மழை வெயிலுக்கு மூடி இருந்த ஒரு அருமையான ஒரு இது வந்து காலத்தால் இந்த பாருங்க தடயங்கள் பாருங்க, அந்த தூண்களின் மீது மூடி இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. அது வந்து இப்போ வந்து உழுந்துருக்கு, சிதைஞ்சு போச்சு. ரொம்ப அருமையான ஆலயம் ஞாபகம் பாருங்க, இவ்வளோ அருமையான அருமையான பாருங்க. மிக அருமையாக சனீஸ்வரன், ராகு கேது, சூரியன், புதன், சந்திரன், வியாழன், வெள்ளி. இது இன்னும் ஒரு ஆலயமாக இருந்திருக்குது, பூட்டி இருக்கிறது. ஆனால் இதனுடைய இருந்த வந்து வைத்திருந்த இது வந்து பெரும்பாலும் வந்து முருகனுக்கு சம்மந்தமாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் அந்த உள்ள இருந்து இதெல்லாம் காணுங்க. தெரியல, இல்லை சிவன் கோயில் அங்கே இருக்கு. இது வந்து இந்த அம்மன் கோயிலுக்கு போகிற இந்த வழி தொடர்ந்து பாருங்கள், இந்த மாதிரி மூடி இருந்தது. இது பாருங்கள் இந்த ஸ்லாப் இந்த மாதிரி வச்சு மூடி இருந்தது. இது வந்து காலத்தால் உழுந்துக்கிச்சு பாருங்கள். இது பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு, வெறும் தூண்கள் மட்டும் இருக்குது. அந்த சுவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே வந்து இந்த தூண்கள்லேருந்து இருந்த வந்து தளம் பாருங்க, இங்கே இருக்கிறது இங்கே இல்லை பாருங்க. ஆமாம், சிவலிங்கம் இங்கே பாருங்க, எவ்வளோ கல்வெட்டு
ஆமா என்ன தலையோ அதான் ஏதோ ஒரு வாரில் நம்ம உடஞ்சிருக்கு எல்லாமே பாருங்க நாயன்மார்கள் இல்லை இதெல்லாம் என்னாச்சுன்னா எங்கேயாவது கீழே அங்கே எங்கே உடஞ்சி கிடந்துருக்கும் இப்போ எடுத்து ரொம்ப அருமையாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது மிகச்சிட பார்க்கறது ஆ பார்க்கலாம் இதுதாங்க உள் பிரகாரம் அருள்மிகு தபஸ்கிருதம்மாள் சமேத அருள்மிகு சோமநாத ஈஸ்வரர் திருக்கோயில் இந்த சோமநாத ஈஸ்வரர் திருக்கோயில் மாதிரியே சோமங்கலம்னு குன்றத்தூர் பக்கத்தில் அங்கேயும் ஒரு பழமை வாய்ந்த மிக அற்புதமான ஒரு கோயில் இருக்குங்க அது வந்து திங்கள் பரிகாரஸ்தலம் அது ரொம்ப அருமையாக இருக்கும் சிறப்பு ராஜராஜ சோழன் ஆ தாத்தா பரந்தக சோழன் அம்மாவழி ஆ அம்மாவழி தாத்தா இப்போ இங்கே ஒரு அற்புதமான ஒரு அறிஞர் சொல்கிறார் இதுதாங்க உள் பிரகாரம் மிக அருமையாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது தொய்வே இல்லை என்று சொல்லலாம் தொல்லியல் துறைக்கு நன்றி சொல்ல வேண்டும் மிகச்சிறப்பாக இது பாருங்க பிள்ளையார் ஃபுல்லாக கல்வெட்டு பாருங்க நிறைய கல்வெட்டு இருக்கு தட்சிணாமூர்த்தி எவ்வளோ அருமையாக இருப்பாங்க கல்வெட்டுகள் நிறைந்து காணப்படுகிறது உள்பிரகாரம் முழுமையும் கல்வெட்டு நிறைந்து காணப்படுது என்ன சொல்லலாம் ஒரு கால பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் பாருங்க பிரம்மாவுக்கு பாருங்க எண்ணற்ற கல்வெட்டுகள் எங்கு நோக்கி பாருங்க இயற்கையான வென்டிலேஷன்
நன்றி. சுற்று வந்துச்சு. அருணுக்கு சோமநாதர் ஈஸ்வரர். மேல்பாடி கிராமத்தில் பொன்னையாற்றம் கரையில் அமைந்துள்ள ராஜராஜனின் தாய் வழி தாத்தாவாகிய பராந்தக சோழனால் கட்டப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு ராஜராசனால் முடிக்கப்பட்ட கோயில் கட்டு முடிக்கப்பட்ட கோயில். இதுக்கு வந்து தொழில்துறை ஆஃபீஸ் எங்கே இருக்குது? சென்னை வேலூரில் இருக்கா? அங்கே போனால் அந்த இதெல்லாம் கிடைக்கும் டீட்டெயில்ஸ். இந்த கல்வெட்டில் உள்ளதெல்லாம் கிடைக்கும். இல்லை, அந்த கல்வெட்டு அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க, குறிப்பெடுத்திருப்பாங்க கண்டிப்பாக. வர முடியாதுங்க, கும்பிட்டுங்க. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாகும். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்பாங்க. தூய்மையிலும் தூய்மையாக இருக்குங்க இந்த இடம், புனிதமான இடம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லிங்கம் இருக்கு, கொஞ்சம் இருட்டாக இருக்குது, ஆனால் இங்கே ஒரு லிங்கம் இருக்கும். எல்லாமே தொழில் தெரியாத காலத்தால் ஜார் பதில்தான். இது எல்லா கோயிலும் உள்ளதான். இதுதான் வந்து குகைப்பாதை. இந்த மாதிரி அரசமன்னர்களுடைய பாதுகாப்புக்காக இது வந்து இங்கிருந்து தொடங்கி மேல்பாடி கிராமத்தில் உள்ள புன்னையாற்று கரையில் அடுத்த பகுதிக்கு, அடுத்த கரைக்கு, இந்த கரையிலேருந்து அடுத்த கரையில் உள்ள கோயிலுக்கு சென்றடைகிறதுன்னு இங்கே உள்ள பூஜா சொல்கிறார். நார்மலா இது ஒட்டியே இருக்கும். ஓஹோ, அந்த காலத்துல கட்டிருக்காங்க. பிரம்மா இருக்காங்க. ஆமாம், அந்த காலத்தில். ஆமாம், பிரம்மா பிரம்மா விஷ்ணு தட்சிணாமூர்த்தி. ரொம்ப சிறப்பாக இருக்கு பாருங்க, இந்த தூண்கள்லாம் பாருங்களேன். ஆமாம், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. மான கண்கோடி வேண்டுங்கிற மாதிரி மிகச்சிறப்பாக இது வந்து போகும்போது யாருக்கும் தெரியல.
பத்தாம் தேதி வந்து இந்த ரோடு ராணிப்பேட் போகுது. இல்லை அங்கே ஒரு இடத்துல பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க, பிரிட்ஜ் கட்டுறாங்க, அந்த மாதிரி போய் நிற்க முடியாது. சென்னைக்கு இல்லை, சென்னையில் ராணிப்பேட் தான் போகுது. தேங்க்ஸ் மேடம். நிறைய அடிச்சிருக்கோம். நடக்க இந்த ரிவர் ஓரத்தில் நெக்ஸ்ட் டைம் நான் வச்சுருக்கேன். நம்ம என்ன பண்ணும், இதுக்குன்னு வரணும். தண்ணி அடிச்சுன்னு இருக்கு. பாதினா செல்ஃபி எடுக்க வேணும், முடிஞ்சுக்கோங்களா? நம்மளும் எடுத்துக்கலாமா? ஐயோ தேவையில்லா பிரச்சனை. பொன்னையாறு, பொன்னையாற்று ராஜராஜ சோழனால் கட்டி முடிக்கப்பட்டுள்ள அற்புதமான பாதுகாப்பு, தொல்லியல் துறையால் பாதுகாக்கட்டும் மிக அற்புதமான சோழர் காலத்து சோமநாதீஸ்வரத்தை கண்டு கழித்துவிட்டு ராணிப்பேட் வழியாக சென்னையை நோக்கி பயணம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆற்றை கடந்து விட்டோம். சிவன் தரிசனம் நன்றாக கிடைத்தது. இப்படியும் வரலாம் கோயிலுக்கு. எவ்வளோ கருணையாளர் பாரு, இவங்க பாரு, ஐயோ மேட்டில் ஏறாங்களே அவங்க வழி கொடுக்கணும். என்ன ஓடி போயிட்டாங்க அவங்க, நான் நிற்கிறாங்க. தேங்க்ஸ் சதீஷ். கிராமத்திற்கு வந்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட மிக அற்புதமான பொன்னையாற்றங்கரை கோயிலை, சிவன் கோயிலை தரிசனம் கண்டு மாற்றுப்பாதையான மேல்பாடியிலிருந்து ராணிப்பேட்டையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் மிக அருமையான சாலையாக இருக்கிறது.